தமிழ் திரையுலகில் டூ கே கிட்ஸ்களுக்கு தான் இப்பொழுது ட்ரெண்ட் மீம்ஸ் பஸ் லுக் டிசர்ட் என்ற வார்த்தைகள் எல்லாம் வந்திருக்கு இவர் தமிழ் திரைப்படங்களில் வேறு கோணத்தில் அதாவது புது புது பரிணாமங்களில் நவீன சவுண்ட் டிராக்கில் பார்க்க ஆர்வம் காட்டுகிறார்கள் அவர்களுடைய ஆசையை பூர்த்தியாகி வந்துட்டு அந்த வகையில் அவர்களை கவர்ந்த மூன்று திரைப்படங்கள் அதிலையுமே முதலாவதாக ஐம்பது கோடி வசூலில் குவித்த படங்களை பற்றி தான் பார்க்கப்படும் அதாவது தரணி இயக்கத்தில் இரண்டாயிரத்தி நான்கில் வெளியான கிளி திரைப்படம் நம்ம தளபதி விஜய் த்ரிஷா பிரகாஷ் உட்பட பலரும் நடித்திருப்பாங்க கபடி விளையாட்டு மையமாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்க நிலையில் இதில் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வேலை என்கிற ஒரு கதாபாத்திரத்தில்

இருக்காது மேலும் மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னா வடிவேல் அவர்களுடைய நகைச்சுவை காமெடியும் அவருடைய காமெடி வசனமான மாப்பு வச்சிட்டா என்கிற ஆப்பு என்ற காமெடி ஒருபொழுதும் சலிக்காது இந்த திரைப்படம் பத்தொன்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு அறுபது கோடிக்கு மேல் லாபத்தையும் வெட்டி வந்திருக்கு மூன்றாவது பாத்தீங்கன்னா சங்கர் அவர்களுடைய கத்தி இரண்டாயிரத்தி ஐந்தில் அந்நியன் திரைப்படம் வெளியானது இதில் பாத்தீங்கன்னா விக்ரம் சதா விவேக் பிரகாஷ் ராஜ் உட்பட பலரும் நடித்திருப்பாங்க இதில் விக்ரம் அம்பி அந்நியன் ரெமு என முற்றிலும் மாறுபட்ட மூன்று கதாபாத்திரத்தில் நடித்திருக்காரு இன்னும் சொல்ல போனா ஆயிரம் ஆண்டுகளான கூட இப்படி ஒரு படத்தை மறக்கவே முடியாது என்பதற்காகவே விக்ரம் அவர் நடித்திருக்காரு இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா இருபத்தோரு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு ஐம்பத்தேழு கோடி லாபத்தையும் மீட்டி வந்திருக்கு சரி ஓகே இது போன்ற சினிமா பற்றி வெளியாக அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சிக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்